வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சசி ஜெகதீசன். இன்றைக்கி வந்து ஒரு வரையோடு வந்திருக்கிறேன். லீக்ஸ், கேரட், முட்டை வச்சு எப்படி நாங்கள் சூப்பரான வரை ஒன்று செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து மிளகு சீரகம், மஞ்சள், தேவையான உப்பு, கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு லீக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், தேவையான வெங்காயம், ரெண்டு முட்டை, செத்தல் மிளகாய், கடுகு, பெருஞ்சீரகமும் தேவை. இவ்வளோ வந்து தேவையான பொருட்கள். இனி இந்த வரையை நாங்கள் எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து ஆயில் சூடானோடனே கடுகு, பெருஞ்சீரகம், மற்றது வந்து நாங்கள் வச்சுக்கிற வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிப்போம். இது வந்து தாளித்தோடனே நாங்கள் வந்து லீக்ஸை போட்டு தாளிப்போம். முதல் கரெக்ட் போடக்கூடாது, முதல் லீக்ஸை போடுவோம். லீக்ஸை போட்டு நாங்கள் இதை வறுத்து விடுவோம். மற்றது வந்து நாங்கள் வச்சுக்கிற செத்தல் மிளகாயை இதில் போட்டு நான் வறுக்கிறேன். இந்த வரை சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லா பிடிக்கும். நீங்கள் இப்படி வரை செய்கிற இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மற்றது வந்து நாங்கள் வச்சுக்கிற மஞ்சள் தூள், மிளகு சீரகத்தூள், மற்றது தேவையான உப்பு எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் இதை வறுத்துவோம். மற்றது வந்து லீக்ஸ் கொஞ்சம் வெந்தோடனே நாங்கள் வந்து வச்சுக்கிற கரெக்டையும் போட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது வந்து இந்த வரை ஒரு ஹெல்த்தியான வரையும் கூட, நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். மற்றது வந்து நாங்கள் வச்சுக்கிற ரெண்டு முட்டையும் போட்டு இதுக்குள்ளே வறுக்கிறேன். உங்களுக்கு முட்டை போட்டு செய்ய விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுட்டு நீங்கள் இந்த வரையை செய்யலாம். முட்டைக்கு பதிலாக கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுட்டு நீங்கள் வறுக்கலாம். இந்த வரை சிம்பிளாக செய்யலாம். நினைச்சோடனே டைமும் வந்து கொஞ்சம் நேரம்தான், உடனே செய்திடலாம் இந்த வரை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துட்டது பாருங்கள். கரெக்ட் லீக்ஸ், இது நிறைய நேரம் பறக்க தேவையில்லை. நாங்கள் ஒரு இது ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த வரை வந்து ரெடி ஆகிடும். இதுக்குல நாங்கள் கரெக்ட் லீக்ஸ், முட்டை மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுது வரை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வரை ரெடி ஆகிட்டுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வரை நாங்கள் இதை ரைஸோடு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.